ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தர்மியான மாலை வேளையிலும் இந்த ஜூன் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடியை காண்கிற தெய்வ பிள்ளைகளை உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த வேதபாட வகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க நாங்கள் ஜபத்தோடு கூட நாங்கள் நிற்கிறோம். எனவே இந்த வேதபாட வகுப்பை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து நாம் ஜபத்தோடு இந்த ஆராதனையை ஆரம்பிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமையை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா உமை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேதபாட அபிஷேக ஆராதனையை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து தாங்கப்பான்னு சொல்லி உங்களுடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். அப்பா உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே அப்பா உங்களுடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கும்படி ஆண்டவரே எங்கள் கண்களை ஆண்டவரே திறந்தருளுங்கப்பா. ஓ எங்கள் இருதயத்தில் நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. உங்களுடைய வசனம் வார்த்தை உங்களுடைய வல்லமை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும்னு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இதை கேட்பவர்கள் எல்லாரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே செய்தி வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உமக்குடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே இந்த ஆராதனையை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். 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 அப்படியே நம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா ஆண்டவரே துதிக்க என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஓ ஹலை ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி பாடி உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே ஹலலோய் அந்த துதியின் அபிஷேகம் ஓ ஹலலோய் என்னை நடத்தட்டும், என்னை பொறுப்படுக்கட்டும் என்று சொல்லி அப்படியே கண்களை மூடி ஆனந்த கழிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. குளோரி மேலானது உமது பேரன்பு இயேசுவே உயிரினும் மேலானது. ஓ உதடுகள் உம்மை துதிக்கட்டும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மையே நான் துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை துதிப்போமா. மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. தேவனே நிரந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நிரந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறே வல்லமை காண்கிறே. மகிமை வாஞ்சிக்கிறே உம் வல்லமை காண்கிறே. வல்லமை காண்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. நீதானே என் துணையாணி நிழலில் களி கூறுவே. நீதானே என் துணையானும் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்பால்
பலக்கரம் தாங்குதையா உறுதியாய் பற்றிக்கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா வலக்கரம் தாங்குதையா ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே தினமும் துதிக்கிறேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் மேலானது உமது பேரன்பு அவருடைய அன்பை அப்படியே உணர்ந்து பாடுவோமா மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம் உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன் தினமும் துதிக்கிறேன் உம்மை தினமும் துதிக்கிறேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இந்த புதிய மாதத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்த கர்த்தரை அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா ஓம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தின் முதலாவது வியாழக்கிழமைக்காக ஓமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நல்லவராய் எங்கள் வாழ்க்கையில் இருந்தவருக்கு நன்றி சொல்லுகிறோம் கிருபை நிறைந்தவராய் எங்கள் வாழ்க்கையில் இருந்து உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தினவருக்கு நன்றி சொல்லுகிறோம் தயவு நிறைந்தவராய் நீர் இருந்து உம்முடைய தயவினால் எங்களை நிறைத்து நடத்துகிற கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் நன்றி 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 என்று சொல்லுகிறோம் என் ஜீவனே உமக்கு நன்றி என் பலனே உமக்கு நன்றி என் வழியே உமக்கு நன்றி என் சத்தியமே உமக்கு நன்றி ஓ என் ஆறுதலே உமக்கு நன்றி என் சுகமே உமக்கு நன்றி என் பலனே உமக்கு நன்றி 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 ஹல்லேலூயா 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 உமையே மகிமைப்படுத்துகிறேன் ராஜாதி ராஜாவையே மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாதி கர்த்தரையே மகிமைப்படுத்துகிறேன் சர்வ வல்லமை உள்ளவரே உம்மையே நான் மகிமைப்படுத்துகிறேன் மகிமைப்படுத்துகிறேன் ஹல்லேலூயா ரபாலமாகதரா ஓ ஷவதரங்கதராகதுரீகதரா ஓரி மாக்கபாதராங்கதரகந்துரி மீகதர பௌதரவா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மையே உயர்த்துகிறேன் 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 ராஜாதி ராஜாவை உயர்த்துகிறேன் கர்த்தாதி கர்த்தரையே உயர்த்துகிறேன் சர்வ வல்லமை உள்ளவரையே உம்மை நான் உயர்த்துகிறேன் ஓ க்ளோரி 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 க்ளோரி
உமக்கு மகிமை 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 உமக்கு மகிமை 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 ஹல்லேலூயா உமக்கே மகிமை செலுத்துகிறோம் உமையே மகிமைப்படுத்துகிறோம் 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 ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் எப்படி துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் என்று சொல்லி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமா எல்லோரும் கரங்களை தட்டி பாடுவோமா கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் நெருங்கி வந்து என் குரலை கேட்டு ஓ விடுதலை கொடுத்தார் பாடுவோமா நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார் நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே எனக்குதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார் எதிரியான சத்ருவை அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார் எனக்குறவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார் எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன் எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானா எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானா நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானா நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானா கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது விசுவாசத்தோடு ஜபத்தோடு அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா பாடுவோமா கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை கடுகளவு சாவம் என்னை அணுக முடியாது கடுகளவு சாவம் என்னை அணுக முடியாது கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் பாடுவோமா வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவே உயிர்
உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே. கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே உமக்கு நன்றி, ஒரு அதிசயம் செய்தீரே உமக்கு நன்றி. நன்றி சொல்லி பாடுவோமா? ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே சொல்லுங்க, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே உணர்ந்து, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே எனக்கு துணையாக நின்றீர் நன்றி, தாயை போல தேற்றினீர் நன்றி. வாழ்க்கையில ஒளிவிளக்காய் வந்தீர் உமக்கு நன்றி, வார்த்தை என்ற மண்ணாவை எனக்கு தந்தீர் உமக்கு நன்றி. அப்படியே நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, துணை நின்றீர் நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, புது வாழ்வு தந்தவரே உமக்கு நன்றி, புது கிருபை புதுபலனை தந்தவரே உமக்கு நன்றி, ஊழியம் தந்தவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நெருக்கமான சூழ்நிலையில் உடனிருந்து இந்த ஆலயத்தில் ஒரு ஊழியமும் தடைபடாதபடி நடத்தி கொண்டு வருகிறவரே உமக்கு நன்றி. பாடுவோமா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, நடத்தினீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. அப்படியே கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்படியே சொல்லுங்க, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. சொல்லுங்க, உணர்ந்து நல்ல சுகம் தந்து பலன் தந்து இதுவரை என்னை தாங்கி நீரே, நன்றி ராஜா. நல்ல சுக பலனை தந்து என்னையும் என் குடும்பத்தையும் சொல்லுங்க, வாய் திறந்து உங்களை குடும்பத்தை ஒப்பு கொடுத்து அப்படியே சொல்லுங்க. என்னையும் என்னுடைய மனைவி பிள்ளைகளையோ, என்னையும் என் கணவன் பிள்ளைகளையோ, ஓ சுகம் தந்து பலன் தந்து நடத்தி நீரே, நன்றி 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 ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்படி ஹாலேலூயா நன்றின்னு சொல்லுங்க. ஓ சுகம் தந்தவரே உமக்கு நன்றி, பலன் தந்தவரே உமக்கு நன்றி, ஓ க்ளோரி க்ளோரி, ஆவியிலே பலன் தந்தாரே, ஆத்துமாவிலே பலன் தந்தாரே, அவரும் ஆத்துமாவிலே பலன் தந்து என்ற வார்த்தையின்படியே ஆத்துமாவிலே பலன் தந்து நம்மை நடத்தினாரே. ஓ க்ளோரி 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 க்ளோரி, ஹாலேலூயா ஹாலேலூயா.
உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஐயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வாக்கின்படியே பலன் தந்தாரே. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, ஹல்லேலூயா. ரபா லபா தராதரா, ஓ ஷபா கபா 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 தராதரா, ஓ ரிபா ரபா லபா தல மக தராதரா, ஓ ரிபா லா கதரா கதுரி அந்தரங் கதரா, ஓ ரிபா தரபா தரபா கதுரி மீ கதர பௌஹதரா, ஓ ஷபா கபா துட பக் கதரா கந்தரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. அப்படியே ரெண்டு கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசு ராஜா சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா. எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உங்களுக்கு நல்ல குடும்பத்தை தந்தாரே, ஓ நல்ல கணவன் மனைவி பிள்ளைகளை தந்தாரே. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க, இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இம்மட்டும் உங்களை நடத்தினாரே, அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க, இதுவரை உங்களுக்கு எபினேசராயிருந்து உங்களை நடத்தினாரே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, எபினேசரா எங்களுக்கு உதவுகிறவராய் கர்த்த நீர் இருந்து எங்களை ஓ நடத்தினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி பரக்கரம் உயர்த்தி நன்றி இயேசு ராஜா சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா. பலன் தந்த கர்த்தருக்கு நன்றி, சுகம் தந்த கர்த்தருக்கு நன்றி, தேவைகளை சந்தித்து நடத்தின கர்த்தருக்கு நன்றி, சமாதான சந்தோஷத்தை கொடுத்து நடத்தின கர்த்தருக்கு நன்றி. ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ 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 லார்ட். ஓ உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், உமையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி 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 க்ளோரி. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. அப்படியே ஹல்லேலூயா. சில நிமிட நேரம் தேவ பிள்ளையே, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஹல்லேலூயா வெளியேறப்பட்ட ரட்சிப்புக்காக நன்றி சொல்லுங்கள். ஓ உங்களுக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகத்துக்காக நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஜவஜீவியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி க்ளோரி. உமக்கு நன்றி 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 சொல்லுங்க, இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்படியே நம்ம கண்களை மூடி தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஓ நம்முடைய ஓ ஹல்லேலூயா, தேசத்தில் இருக்கிற ஓ ஹல்லேலூயா வாலிப பிள்ளைகளுக்காக நாம் செபிக்க போகிறோம். தெய்வ பிள்ளையே, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளை அப்படியே நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளை அப்படியே நினைத்து கொள்ளுங்கள். ஓ ஹல்லேலூயா, படிக்கிற பிள்ளைகளை நினைத்து கொள்ளுங்கள், வேலை செய்கிற பிள்ளைகளை நினைத்து கொள்ளுங்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை நினைத்து கொள்ளுங்கள். ஓ ஹல்லேலூயா, அவர்களுடைய எதிர்காலத்துக்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதத்துக்காக இப்பொழுதும் ஓ ஹல்லேலூயா நாம் இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். சகோதரனோடு கூட இணைந்து
ஜீசஸ் ஹல்லேலூயா. அப்படியே நம்ம இந்திய தேசத்தில் இருக்க வாலிபர்களை நம்ம அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஜெபிப்போமா. நம்ம இந்திய தேசத்தில் 60% மேலான ஜனங்க மக்கள் வாலிப பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் இந்த வாலிப பிள்ளைகள் இந்த செமஸ்டர் முடிச்சுட்டு வெளியே வர எத்தனையோ ஆயிரக்கணக்கான நம்மளுடைய பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்விக்குறியோடு இந்த நேரத்தில் வெளியே வர்றாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் அவங்க எப்படி இருக்கும், அவங்க காலேஜில் படிச்சுட்டு ஜாலியாக வேலையை பார்க்கலாம் என்று வருகிற சூழ்நிலை, இந்த லாக்டவுன் நிமித்தம், இந்த பொருளாதார பாதிப்பின் நிமித்தம் அந்த பிள்ளைகள் என்ன செய்வதென்று அவர்கள் பல கனவோடு வெளியே வருகிற பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகள் லோன் வாங்கி படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போனாதான் ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அவங்க கேள்விக்குறியோடு வருவாங்க. இந்த பிள்ளைகளுக்காக அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் பாரப்பட்டு ஜெபிக்கணுமா. ஏசப்பா ஆண்டவரே, ஹாலேலூயா, எங்கள் தேசத்தில் இருக்க இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு விஷயம் தொடுங்க ராஜா. ஆண்டவரே எப்போதும் படித்துட்டு ஆண்டவரே இந்த செமஸ்டர் முடிச்சுட்டு வெளியே வர ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ராஜா. ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே வாழ்க்கையில் ஆண்டவரே முதலடி எடுத்து வைக்கும் போது அந்த எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிற ஓ இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஓ இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக கடந்து வருகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தொடுங்க ராஜா. ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே எவ்வளோ ஒரு கனவோடு வருவார்கள் ராஜா. ஆண்டவரே அந்த கனவெல்லாம் சிதைக்கப்பட்ட நிலைமையிலே ஓ இன்று தேசம் காணப்படுகிறது அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் பொருளாதார நிலைமை ஆண்டவரே அந்தளவாய் வீழ்ச்சி அடைந்திருக்குதப்பா. ஒரு கொள்ளை நோய் நிமித்தம் ஆண்டவரே தேசமே ஆண்டவரே திகைத்து நிற்கிறதப்பா. ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளிலும் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஓ ஆண்டவரே தேவையான வேலை ஸ்தலங்கள் ஆண்டவரே திறக்கப்படட்டும்ப்பா. ஆண்டவரே புது புது கம்பெனிகள் புது புது தொழிற்சாலைகள் ஆண்டவரே திறக்கப்படட்டும்ப்பா. புதிய ஆண்டவரே ஓப்பன் டோர்ஸ் அந்த பிள்ளைகளுக்கு வரட்டும்ப்பா. ஓ அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே நம்பிக்கை இழந்தராதபடி ஓ ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாய் ஆண்டவரே அல்லையோ. எத்தனையோ பிள்ளைகள் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க தகப்பனே. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. மற்ற பிள்ளைகளுக்கும் வேலை தடக்கும்படியாக ஆண்டவரே அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் ஆண்டவரே ஓப்பன் டோர்ஸ் உண்டாகட்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. ஒரு பிள்ளைகளும் ஆண்டவரே எந்த ஒரு வேதனைக்குள்ளே கடந்து போகக்கூடாதப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்க ஒரு வாலிப பிள்ளைகளும் வேலை இல்லை என்று திண்டத்தோடு இருக்கவே கூடாதப்பா. ஆண்டவரே ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமை வந்ததுன்னா ஆண்டவரே அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை ஆண்டவரே அவர்கள் மைண்ட் டிப்ரெஷன் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே போயிடுவாங்க ராஜா. அதனால் இந்த மாதிரி நிலைமை ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்க எந்த வாலிப பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு தேவையான வழிகளை ஆண்டவரே நீர் திறந்து கொடுப்பீராப்பா. தேசத்தில் ஆண்டவரே நீர் திறந்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. வேலை ஸ்தலத்திலும் ஆண்டவரே வழிகள் திறக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே எத்தனையோ வாலிப பிள்ளை ஆண்டவரே பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்படியே நம்ம கண்களை மூடி அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே பாரப்பட்டு ஜெபிக்கணும். எத்தனை வாலிப பிள்ளைகள் நம்ம வெளியில் போகும்போதும் வரும்போதும் நம்ம எத்தனை பாவத்துக்கு அடிமைப்பட்ட வாலிபர்களை பார்க்குறோம். குடிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ தவறான வழியில் அந்த பிள்ளைகள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக கொஞ்ச நேரம் கண்ணீரோடு ஜெபிப்போமா. நம்ம சுற்று வட்டாரத்தில் எத்தனை வாலிப பிள்ளைகள் அந்த மாதிரி ஒரு தவறான வழியில் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அவர்களுக்கு அதுலேருந்து வெளியே வர முடியாதபடி ஏதோ ஒரு சில பேர் தவறான வழிகாட்டுதல் நிமித்தம் அந்த பிள்ளைகள் தங்களை ஆண்டவர் அந்த போதைக்கும் ஒரு சில தவறான காரியங்களுக்கும் உட்படுத்திடுறாங்க. அது தவறு என்று அந்த பிள்ளைகளுக்கு தெரியல. ஆரம்பத்தில் இன்பமாக இருக்கு என்று போயிடுறாங்க. கடைசியில் மாட்டிட்டு அந்த பிள்ளைகள் எவ்வளோ ஒரு பெரிய தவறான அவங்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குரியது நிமித்தம் இதை நிமித்தம் எத்தனையோ பிள்ளைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் மைண்ட் டிப்ரெஷனில் போயிடுறாங்க. இதற்காக அப்படியே கொஞ்சம் நேரம் பகரப்படுவோமா. ஏசப்பா ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோமாப்பா. பாவத்துக்கு அடிமைப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோமாப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இந்த போதைக்கு அடிமைப்பட்டிருக்க எத்தனையோ வாலிப பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோமாப்பா. காலேஜ் படிக்கும்போது போதை ஊசி என்று ஆண்டவரே சில நய வஞ்சகர்களால் ஆண்டவரே அடிமைப்பட்டுறாங்கப்பா. அதன் நிமித்தம் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் வெளியே வர முடியலப்பா. யார் அவர்களுக்கு வெளியே காட்டுவார் என்று தெரியாதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்படியா ஆண்டவரே அந்த பாவத்தில் உழண்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே அதுலேருந்து வெளியே வர முடியலப்பா. அது நிமித்தம் ஆண்டவரே தவறுக்கு மேல் தவறு செய்துடுறாங்கப்பா. ஆண்டவரே அது நிமித்தம் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையிலே மயத்து கொள்ளுகிறாங்கப்பா. உயிரையே ஆண்டவரே ஜீவனையே விடுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாங்கப்பா. ஆண்டவரே ஒரு சில போதை பழக்கத்துக்காக ஆண்டவரே எத்தனையோ பாவங்களை ஆண்டவரே அது நிமித்தம் எத்தனையோ துணிகரமான பாவங்களை செய்கிறாங்கப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் தொடுங்க ராஜா. அந்த மனநிலைமையை தொடுங்க ராஜா. ஆண்டவரே இந்த பாவ
பாவத்தின் அடிமைத்தனம் ஆண்டவரே எங்க வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியே வரட்டும் அப்பா ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு வழியை திறந்து காட்டுங்க ராஜா ஆண்டவரே இப்படிப்பட்ட கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு வாலிபர் மேலே ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே தெளிக்கப்படட்டும் அப்பா ஆண்டவரே இயேசுவை தேடினால் ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற ஆண்டவரே உணர்வு அந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து போகட்டும் அப்பா ஆண்டவரே ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவரே கெட்டு போயிடக்கூடாது ராஜா ஆண்டவரே ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவரே தங்கள் ஆண்டவரே தற்கொலை எண்ணம் அந்த மாதிரியே எண்ணத்துங்களுக்கு ஆண்டவரே போயிடக்கூடாது ராஜா கிருபையா ஆண்டவரே ஹல்லேலூயா அந்த பிள்ளைகளை நீ நேசிக்கிறீரே ஐசவா ஒரு விஷயம் மனம் இறங்குங்கப்பா ஆண்டவரே தவறு செய்துட்டாருங்கப்பா ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தினால ஆண்டவரே இந்த வலையில மாட்டிக்கிட்டாங்கப்பா ஆண்டவரே கிருபையா ஆண்டவரே அவர்களை ரட்சிப்பீராக ராஜா ஆண்டவரே இந்த போதை பழக்கத்துல இருந்து ஆண்டவரே வெளியே வர ஆண்டவரே கிருபையாய் ஒரு வழியை உண்டாக்குவீராக ராஜா யார் மூலியமாய் நீர் சந்திப்பீராக ராஜா அந்த பிள்ளைகளையும் தொட்டு ஆண்டவரே அந்த அடிமை பழக்கத்திலிருந்து வெளியே வந்து ஆண்டவரே வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க ராஜா ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே இன்டர்நெட்டுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா ஆண்டவரே ஒரு ரூமில் பூட்டப்பட்ட ரூமில் ஆண்டவரே கையில் மொபைலில் வச்சுட்டு ஆண்டவரே கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு ஆண்டவரே எத்தனையோ வித ஆண்டவரே கேடுபாட காரியத்தை ஆண்டவரே இந்த வலைதளங்கள் மூலியமாய் வருகிறதப்பா ஆண்டவரே ஒரு நிமிஷம் இன்பத்துக்காக அதை பார்க்குறாங்கப்பா கண்கள் இச்சைக்கு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இழுத்து கொள்ளுகிறதப்பா உலகம் ஆண்டவரே இப்படி அடிமைத்தனப்பட்டிருக்கிற ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே உலகம் ஆண்டவரே அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கப்பா ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே உண்மையான வழி என்று தெரியலப்பா உண்மையான உலகம் என்று எது என்று தெரியாதவாறு ஆண்டவரே இந்த வாலிப பருவத்தில் ஆண்டவரே அடிமைப்பட்டுறாங்கப்பா ஆண்டவரே ஒரு விசை கிருபையா இறங்குங்கப்பா ஆண்டவரே இந்த இன்டர்நெட்டுக்கு ஆண்டவரே அடிமைப்பட்டு ஆண்டவரே இந்த கேம்ஸுகளுக்கும் ஆண்டவரே பலவிதமான தவறான வெப்சைட்டுக்கும் அடிமைப்பட்டு இருக்கிற ஆண்டவரே எங்க வாலிப பிள்ளைகளை ஒரு விசை ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்கப்பா இயேசுவே மனம் இறங்கட்டும் அப்பா மனம் இறங்குவீராக ராஜா ஆண்டவரே உடைய மனதுருக்கம் கடந்து வரட்டும் அப்பா ஆண்டவரே இதன் நிமித்தம் எத்தனை பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே மைண்ட் டிப்ரெஷன்ல ஆண்டவரே இருக்கிறாங்கப்பா எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே அதை பார்த்து கொண்டு இருக்கும் போதே கையை கிழிச்சிக்கிறாங்க ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே தவறுகள் நடக்குதப்பா ஒரு விசை ஆண்டவரே எங்க வாலிப பிள்ளைகள் மேல ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைமையில இருக்க வாலிப பிள்ளைகள் மேல ஆண்டவரே உடைய கிருபை இறங்கட்டும் அப்பா ஆண்டவரே உடைய மனதுருக்கம் கடந்து வரட்டும் அப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீ ரத்தம் சிந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே அவர்கள் அது தெரியாதவாறு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அவர்கள் ரத்தம் சிந்தும்படியாக ஆண்டவரே பேச தவறான காரியங்களை ஆண்டவரே அவர்கள் செய்து கொள்ளுகிறார்கள் அப்பா கையை கீறி கொள்ளுகிறாங்க ஆண்டவரே அவர்கள் ரத்தத்தை ஆண்டவரே விழும்படியாக செய்கிறாங்கப்பா ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும் அப்பா இயேசுவே மனம் இறங்குங்கப்பா ஆண்டவரே எங்க வாலிப பிள்ளைகள் மேல ஆண்டவரே நம்முடைய கரம் ஆண்டவரே அமரட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல ஆண்டவரே நம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக ராஜா ஆண்டவரே உச்சந்தளம் முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே அந்த ரத்தம் ஆண்டவரே அவர்களை பாதுகாக்கட்டும் அப்பா ஒரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே தவறான வழியில போயிடக்கூடாது ராஜா எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே ரட்சிக்கப்படணும் அப்பா ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்படக்கூடாதபடி தடை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கட்டி ஜெபிக்கிறோம் அப்பா இப்பொழுது ஆண்டவரே எங்க தேசத்துல இருக்க எல்லா வாலிப பிள்ளைகள் மேலே இருந்து போராடுகிற எல்லா வானமண்டலத்தின் பொல்லாத கிரியைகள் ஆண்டவரே இச்சையின் ஆவிகள் ஆண்டவரே வன்கண்களின் ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை வாழ விடாதபடி தடை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக ராஜா ரிபா லஷாந்த ரபா திரிபி கபா லக தட ரபா சந்தி ரிபி கபா ஒரு அந்த ரிபி ஷக தரபா கபா லபா துரிபி சந்தி ரிபி கபா ஒரு அந்த ரிபி கபா லக தட ரபா ஷத ரபா லபா துரிபி கபா ஒரு அந்த ரிபி ஷக தரபா லக தடு ரிபி சந்த ரபா லபா துரிபி கபா ஒரு அந்த ரிபி ஷக தரபா ல துரிபி கபா ஆண்டவரே எங்க பிள்ளைகளை தொட்டு போராடுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு போவதாக ராஜா எந்த சத்ருவின் எதிர் வல்லமைகளும் ஆண்டவரே எங்க தேசத்துல இருக்க ஒரு வாலிப பிள்ளைகளை தொடவே கூடாது ராஜா எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு போவதாக ராஜா வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே வாழ விடாதபடி ஆண்டவரே தடை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்பட்டு போவதாக ராஜா ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தொடுங்க ராஜா ஆண்டவரே இந்த பிள்ளைகளை உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவரே பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த தேசத்திற்கு ஆண்டவரே முதுகெலும்பா இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே புதிய இந்தியாவுக்கு ஆண்டவரே ஹாலையிலையும் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒளி விளக்காய் ஆண்டவரே பல ஆண்டவரே லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவரே தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற பிள்ளைகளை நீர் மாற்றி கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே உடைய கரத்தில் ஆண்டவரே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதியாவே ஆமேன்.
கர்த்தனுடைய ஜெபத்தை கேட்டபடி நாள் வழக்கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு சோத்திரம் 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 உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, சோத்திரம். எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்த நீர் பொறுப்படுத்தி நடத்த போகிறீரே, உமக்கு சோத்திரம். ஆசீர்வதித்து வழி நடத்த போகிறோமுடைய அன்புக்காக சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். அப்படியே தேவ பிரசன்னத்தில் இருக்கிற நாம், ஓ ஹல்லேலூயா, உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லமையுள்ளவருடைய நிழல் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே இந்த பழைய பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே, கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ளே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கொண்டு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே கரங்களை தட்டி பாடுவோம். மூடுவார் அவர் கீழ் அடைக்கலம் புக வேண்டும் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். பாடுவோமா? தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர் சத்திய பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேண்டும் சிறகுகளால் மூடுவார். உணர்ந்து அவர் விசுவாசத்தோடு கலம் புகவேண்டும் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் உன் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் தாபரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டை
இறையின் கீழ் அடைக்கலம் புகவில் தம் சிறகுகளால் மூடுவார். உங்களிகளில் எல்லா உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலே நிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலே நிடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். பாடுவோமா? சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ பெண்ணை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 அப்படியே இரண்டு கரங்களையும் உயர்த்தி உன்னதமானவருடைய மறைவு சர்வ வல்லமையுள்ளவருடைய நிழல் உங்கள் மேல் உங்கள் மேல் உங்கள் குடும்பத்தின் மேல் அடைக்கலமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. என் மேல் உம்முடைய சட்டைகளின் ஓ ஹாலலூய நிழல் விழட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்க. உம்முடைய அபிஷேக அக்னியின் வல்லமையின் நிழல் ஓ உம்முடைய அபிஷேக அக்னியின் வல்லமை என் மேல் நிழல் ஆடட்டும். உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹாலலூய க்ளோரி 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 க்ளோரி. ஆமென் ரபாதா 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 ரபா. ஆமென் ஆமென் ஹாலலூயா. ஓ ஜீசஸ் 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 ஹாலலூயா. பிதாவாகிய தேவன் ஓ ஹாலலூயா. ஒரு கழுகினுடைய சட்டையை போல உங்கள் மேல் ஹாலலூயா அவர் அசைபாடி கொண்டிருக்கிறார். ஓ ஹாலலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓ ஹாலலூயா. ஒரு கோழி தன் குஞ்சுகளை சட்டைகளுக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுவது போல ஓ ஹாலலூயா இயேசு கிறிஸ்து. அவருடைய சிலுவையின் நிழல் ஓவுடைய அன்பின் நிழல் அவருடைய ஆறுதலின் நிழல் அவர் நம்மை ஆற்றி தேற்றுகிற ஹாலலூயா வல்லமையின் நிழல் ஓ ஹாலலூயா உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஓ ரிபாபா தாராபா கரமாக தாராபா. ஹாலலூயா ஹாலலூயா க்ளோரி 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 க்ளோரி. ஆமென் 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 ஆமென். ஓ ஜீசஸ் 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 உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலலூயா பரிசுத்த ஆவியானவரே வான்புறாவானவரே எங்கள் மேல் அசைவாடுகிறவரே உம்முடைய பலத்தினாலே எங்களை இடைக்கட்டி எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே. ஓ க்ளோரி ரீபா பா 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 பா. ஓ ஷபா கபா 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 தடபா தரபா. ஓ ரிமலகதுரி விக்கரம கதரா தர மகந்தரா ரிக்கதரபா தர மகதர பௌதரபா. ஆமீன் ஆமீன். எல்லோருபடி ஆவியிலே நிரம்பி ஆலலோய கர்த்தருடைய மகிமையுள்ள கிருபையுள்ள பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய். ஓ ரிபா தரம் கதர பௌதரபா. ஓ ஷபா கபா கபா தர மகதுரி
எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவோமாம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீ, உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீ. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுவோமா, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, சேர்ந்து சொல்வோம், ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எந்தன் வெள்ளகின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, சொல்லுங்க, எந்தன் வெள்ளகின நேரங்களில் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் எங்கள் ஆராதனை உமக்கே. பாடுவோமா, ஆராதனை உமக்கே, குளோரி, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எந்தன் உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே,
நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. இரண்டு கரங்களையும் உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஊஷகதரகதரகதர மகதுரா ஊரி பதராதலகதுராதலங்கதரா ஊரி மகபாதரங்கதராகதுரபா ஊரி மகபதுர மௌதர பாதலாகதரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய மகிமை நிறைந்த உம்முடைய கிருபை நிறைந்த பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, உம்முடைய ஹாலலோய கரத்தின் வல்லமை, உம்முடைய ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரத்தின் வல்லமை. ஓ க்ளோரி ரீபா பாபா பாபா பாபா. ஓ ஷபா கபா கபா தாராபா. ஓ ரிகல மகபா துழ பாதல மகந்தரா ரீகல பகதர மகதர பௌதரபா. உம்முடைய கரம் ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து உம்முடைய ஆணைகள் கடாவப்பட்ட நேசக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி, உமக்கே நன்றி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான மாலை வேளையிலும் மகிமை நிறைந்த பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டிருக்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் ஆளுகை செய்வதாக, ஆண்டு நடத்துவதாக. கர்த்தர் தாமே இவ்வளவு நேரமாய்
ஆண்டவரே உம்மை பாடவும் உம்மை துதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு கர்த்தர் கிருபை தந்தீர். இப்பொழுதும் உம்முடைய வாய் திறந்து கர்த்தர் நீர் பேச போகிறமுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். பரலோகம் பேசட்டும், பரலோக சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். பரலோகத்துக்கும் இந்த வழிபடத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கட்டும். பரலோகத்துக்கும் இந்த வழிபடத்துக்கும் வைக்கப்பட்டிருக்கிற பரலோக ஏணிக்காக ஸ்தோத்திரம். இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளுடைய பிள்ளைகளை ஆற்றவும் தேற்றவும் திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தர் கிருபை தந்து நீர் தொடர்ந்து நடத்த போகிறவருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்க இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படி அருமையான தேவனுடைய தாசன் சகோதரன் வில்லியம்ஸ் அவர்கள் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார்கள். எனவே கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிறவர்கள், நம்முடைய சபைக்கு அடிக்கடி வந்து ஊழியத்தை நிறைவேற்றினவர்கள், இந்த நாளிலும் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அருமையான தேவனுடைய தாசனை வரவேற்கலாம். கர்த்தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப்பதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். அவருடைய வார்த்தையை நமக்கு ஆறுதலாக இருக்கும். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபத்தை கொண்டு வரும். அந்த வார்த்தை உங்களையும் என்னையும் வாழ வைக்கும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகும் முன்னே சற்று கண்களை மூடி ஒரு நிமிஷம் அவருடைய பிரசன்னத்தை இன்னும் கூட நெருக்கமாய் உணர்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மேல் இறங்கும். தேங்க்யூ ஜீசஸ். தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வனைந்திடுமே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வனைந்திடுமே. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். மீண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த மாலையிலே தியானிக்கும்படி உங்களுக்கு முன்பாக வைக்கிற ஒரு வேத வசனம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 7 அதிகாரத்தில்
7, 8, 9 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த பகுதி இந்த 3 வசனத்தில் உள்ளது. மீகாவின் புஸ்தகம் 7:7-9 வாசிக்கலாம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். 8 வசனத்தில் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். 9 வசனம் சொல்கிறது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று இந்த தீர்க்கதரிசி சொல்கின்றான். அருமையான தேவச்சனமே, இந்த மீகா தீர்க்கதரிசியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இந்த மீகா என்பதற்கு என்ன பொருள் என்றால், கர்த்தரை போன்றவர் யார், ஹூ இஸ் லைக் ஜெகோவா என்ற அர்த்தத்துடைய ஒரு பெயரை உள்ளவன் மீகா தீர்க்கதரிசி. இவன் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாய் வாழ்ந்து அநேக வார்த்தைகளை தேவச்சனங்களுக்கு கொடுக்கின்றான். இவருடைய வார்த்தையில் முக்கியமாக சொல்லப்படுகிற கருத்து என்னவென்றால், ஏழைகளின் தீர்க்கதரிசி என்றும் ஒடுக்கப்பட்டோரின் குரல் என்றும் இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. ஏழைகளுக்கென்று ஒரு தீர்க்கதரிசி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒடுக்கப்பட்டவனுடைய குரல் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த மீகா சொல்லிய சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாக 5 குறிப்புகளை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், அவர் சொல்கின்றார், நான் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறேன், நான் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறேன். 2வது குறிப்பு, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். 3வதாக, இருளிலே நான் உட்கார்ந்தாலும் அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். 4வது, எனக்காக வழக்காடும் ஒரு தேவன் உண்டு என்ற விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். 5வது, அவருடைய நீதியை நான் பார்ப்பேன் என்று ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறது. பிரியமானவர்களே, முதல் காரியம் கர்த்தரை நோக்கி காத்திருத்தல். காத்திருத்தல் என்று சொல்லும் பொழுதே அது ஒரு கடினமான ஒரு காரியம்தான். பொதுவாக காத்திருப்பது என்பது நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் அதில் தான் பெரிய ஒரு ரகசியம் அடங்கியிருக்கிறது. அருமையார், எத்தனையோ காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். நம்முடைய குடும்ப காரியத்தில், நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே எதையாவது ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வதற்காக எங்கேயோ ஒரு இடத்தில் நாம் எதற்காகவோ காத்திருக்கிறோம். பல விஷயங்களுக்கு காத்திருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் யார்? இந்த தீர்க்கதரிசி சொல்கின்றான், கர்த்தரை நோக்கி காத்திரு. தேவ ஜனங்களே, ஒடுக்கப்பட்ட மக்களே, வாழ்க்கையில் தளர்ந்து போய் சோர்ந்து போயிருக்கிற மக்களே, நீங்கள் எதற்கெல்லாம் காத்திருக்கிறீர்கள்? ஆனால் காத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறீர்களா? அதனுடைய கேள்வி. சில வேத உதாரணங்களை வாசிக்கும் பொழுது காத்திருத்தலினாலே வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? ஒருவேளை காத்திருக்கல் காரியத்தில், காத்திருக்கும் விஷயத்தில் தவறும் பொழுது நடக்கிற சில சம்பவங்கள் ரெண்டுமே நம்ம அலசி பார்க்க போகிறோம். முதலாவது குறிப்பு, 1 சாமுவேல் 10:8 சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜா சவுலை பார்த்து சொல்கின்றான், நான் வருகிற வரைக்கும் நீங்கள் ஒரு 7 நாள் காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு பொறுப்புகளை கொடுத்து போகிறார். 7 நாள் காத்திருத்தல். 1 சாமுவேல் 10:8 வாசிக்கிறோம். ஆனால் சவுல் செய்கிற காரியம் என்னவென்றால், சாமுவேல் வருவதற்கு தாமதமாகிறது என்று யோசித்த உடனே அவன் துணிகரமாய் போய் சாமுவேல் ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய அந்த பலியை, அந்த பரிசுத்த பலியை இந்த சவுல் துணிகரமாய் செய்கின்றான். இதன் மித்தமாக வந்த காரியம் அவனுடைய ஆட்சியிலே, அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வீழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். சாமுவேல் வந்து சொல்கின்றான், மதியீனமான காரியத்தை செய்து விட்டீரேன், நான் உமக்கு சொல்லவில்லையா, காத்திருங்கள் என்று சொல்லி. அப்பொழுது பாருங்கள், அவனுடைய அரசாட்சிக்கும் அவனுடைய ஆளுகைக்கும் அவனுடைய அழைப்பிற்குமே ஒரு பின்மாற்றம் வந்தது. காரணம் என்னவென்றால், காத்திருக்க அவனால் முடியவில்லை. வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 13:12, நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். தேவ ஜனமே, வெகு நாட்களாய் நீங்கள் காத்திருக்கிறீர்கள் அல்லவா? ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் வெகு நாட்களாய் காத்திருக்கிறீர்கள். சோர்ந்து போக வேண்டாம்,
வேதம் சொல்கிறபடி ரொம்ப நாட்களாக வெகு நாட்களாக நெடுங்காலமாக காத்திருக்கிறோம். இருதயத்தை இழைக்க பணிந்தது போல சூழல் இருந்தாலும் நீ விரும்புகிறது காரியம் வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் போல உனக்கு காணப்படும். ஒருவேளை உனக்கு ஒரு ஜீவ விருட்சம் போல ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் காத்திரு மகனே, காத்திரு. நிச்சயமாக தேவன் அதற்கு ஒரு பதில் வைத்திருக்கிறான். ஆகவே காத்திருத்தலை நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் சங்கீத 41 வாசிக்கும் பொழுது, சங்கீதங்கள் புஸ்தகம் 40 சங்கீதம் 1 வசனத்தில், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்கின்றான். ஐ வெயிட்டட் அப்பாயிண்ட். ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருந்தேன், தேவனுக்கு நோக்கி நான் காத்திருந்தேன். I waited for the long time at the presence of God. Deva samugathile naan veguneeramai kaathirukiren, adhuvum porumiyodu kaathirukken. I am waiting for patiently. Naan migavum porumiyodu kaathirukiren. Appadi solli vittu dhaan pirpaadu solgirar avar. Ennidamai saaindhu deva janame, naam kaathirundhu jevikkira velayile avar nammidamai saaindhu en koopidudhalai un sathathai avaral kelka mudiyum endru தாவீது இங்கே எழுதுகின்றான். தாவீதின் அனுபவம் இதுதான் பிரியமானவர்களே. நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அருமையானவர்களே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருக்காக காத்திருங்கள். உங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் குறித்த நேரத்தில் கொண்டு வந்து கொடுப்பார். அது ஜீவ விருட்சம் போல உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 64:4 வாசிக்கும் பொழுது, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியிலால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று சொல்கின்றான். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களை நீரே அல்லாமல் ஆண்டவரே இந்த காரியத்தை உலக தோற்றம் முதல் யாருமே கேட்டதில்லை கண்டதில்லை. அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனை முன்குறித்து வைத்திருக்கிறார். அவரே அதை செய்வார் என்ற விசுவாசத்தோடு காத்திருப்போம் பிரியமானவர்களே. அதுதான் யாக்கோபு 5:7 வாசிக்கும் பொழுது, இதோ பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன் மாறியும் பின் மாறியும் வரும்பளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். ஒரு விவசாயி தன் விதைகளை விதைத்துவிட்டு அறுவடைக்காக காத்திருக்கிறான். எப்படி காத்திருக்கிறான்? மிகுந்த பொறுமையோடு காத்திருக்கிறான். எதற்காக என்றால் ஒரு முன் மாறிக்காக காத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அறுவடைக்கு முன்பதாக ஒரு பின் மாறி பொழியும். அந்த பின் மாறிக்காக அவன் அவசரமாய் அல்ல, மிகுந்த பொறுமையோடு காத்திருக்கிறான். இதில் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. ஒரு முன் மாறி ஒரு பின் மாறி. நாம் வாழ்கிற இந்த காலம் ஒரு பின் மாறி காலத்தில் இருக்கிறோம். We are living in the later rain period. ஆகவே இன்றைக்கு சபைகளுக்கும் ஊழிகளுக்கும் தேவன் ஒரு பின்மாறி காலத்தை வைத்திருக்கிறார். இப்போது நாம் கடந்து போகிற இந்த கடினமான சூழ்நிலைக்கு பிற்பாடு ஒரு பின்மாறி திருச்சபைகளுக்கு காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அகில சபைகளுக்கும் தேவனுடைய பின்மாறி எழுப்புதல் காலம் காத்திருக்கிறது. அதே போல தான் இந்த விவசாயி போல தேவ சனமே, நீங்களும் நானும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஒரு அறுவடை நாட்கள் நமக்காக இருக்கிறது பிரியமானவர்களே. நம்முடைய காத்திருக்குதலின் நேரம் வீணாய் போய்விடுகின்றது யோசிக்க வேண்டாம். நிச்சயமாகவே தேவன் அதை செய்து முடிப்பான். வேதம் சொல்கிறது நிச்சயமாக முடிய உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே பொறுமையோடு காத்திருப்போம் தேவ ஜனமே. காத்திருத்தலே தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறான். ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஸ்மித் விகல்ஸ்வர்த் எனக்கூடியவர் தேவ மனுஷன் இருந்தார். அவர் வல்லமையான ஒரு ஊழியக்காரன். ஒரு சமயோட ஊழியத்தில் ஏராளம் மரித்து போன பலரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஒரு சமயம் வீட்டில் ஒரு சிறு பிள்ளை மரித்து போனாள். அவள் மரித்த பிற்பாடு செய்தி அவருக்கு ஸ்மித் விங்கிள்ஸ் ஓர்த்துக்கு போகிறது. அவர் ஓடோடி வருகின்றான். அந்த பிள்ளை கிடைத்திருக்கிறார்கள், ஏற்கனவே மரித்து போன பிள்ளை. அவர் சொல்கிறார், நான் ஜெபிப்பேன் அவளுக்காக அப்படி என்று சொல்லி அவர்கள் சிலர் ஏளனம் செய்தார்கள், சிலர் அவநம்பிக்கோடு இருந்தார்கள். செத்துப்போன பிள்ளை, மரித்து போன பிள்ளைக்காக நீங்கள் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அவள் உயிரோடு இருந்திருந்தால் பரவாயில்லை. ஆனாலும் அவர் கேட்கவில்லை. நீங்கள் இடத்துல விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அந்த சிறு பிள்ளையை பக்கத்தில் ஒரு அறையில் கொண்டு போய் அந்த பிள்ளையை கடத்தி அவர் முழங்கால் படியிட்டார். எப்பொழுது இரவிலே அவர் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார், மணிக்கணக்காக போய்கொண்டிருக்கிறது. ஜனங்கள்லாம் சோர்ந்து போய் போய்விட்டார்கள்.
सोर्टार अल वे प्रियमे एतन मणि ने पन रे कड़ इन कड़कोल सुवर्तिया जपते विडवे इनमें जविक्रार इनमार इन का सर विले मूं मणि वो दिडी अंत वीटी चन्नल पे सूर्य वेचम पोल और प्रकाशम तोन्टा इतर वाक सभवते एलग्रा अंत सूर्य प्रकाश ओली मरीतपोन अंत पिं उड़े पड़े पटवुन पड़ती पिने तिर पकम तिर पड़ता अर पड़ता इत जपते विडाम इवर आबिकार सीधे नेरवें इवर जपिक्रार अर बीरो फ्राक और आड़ अणीको अंत आरल अलगान अंत प्योनवे उवुक विरपान वासीता अलोदा विकिल स्वर ते कण तर पार्क्रा इत सतते अरल के मगे अलगान कई वासी अलवा कद अलग वासी उयोड़कूड अमान देवचनमे का एव्वो आशीर्वाद सर एल मुड़े पोवे अमान देवचनमे का देव आशीर्वाद नमक निश्चय क्रियमें का अभी वीणल अीव वृक्षम वाक नमुक और पाल विधि पावर अमरपेन अरगे सायन तोलिन अमान पाड़ नाम सतुपा फादर बेक्मन सोल पाड़ी और पाड़ अमरपेन अरगे सायन उम तोलिनेसरे अनुर् जीवन तंदीर पार्ट आंडव समूह अमरपोम देवजन अमर उदा का मुग्रदा आशीर्वाद वेमें योजना आना अमरपे इंकी और तीर्मान मगे मगे इंकी और तीर्मान से नान का अमरपेन वेत जीव वृक्षते नान परवें अरुगिनिले सायन्दिरुपे तोलिनिले येसय्या एन्नेसरे अन्बु कूर्ंदे जीवन तंदे नेसिक्कीरे उम्मैताने நினைவெல்லாம் நீர்தான் ஐயா துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம் காத்திரு மகளே அமர்ந்திரு ஜீவ விருட்சம் போல उन को आशीर्वाद वोतान मुदल पानिक्रोम इंडदर्शि एलुगान नान विपेन और वार्ते विविक सब समय सब पिमा वरकूम और सल वरकूम आविक विश्वास जीवय विवे सब समय அது ஒரு இயற்கையாக வரக்கூடிய ஒரு காரியம்தான் ஆனால் சறுக்கி விட்டது விழுந்து விட்டேன் என்று சொல்லி விழுந்த இடத்திலேயே இருப்பது ஆபத்தானது அப்படி வாழ்க்கையில சில சமயத்தில வரக்கூடிய ஒரு பின்மாற்றங்கள் அல்லது விசுவாச குறைவுகள் வந்தாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது விழுந்து விழுந்து எழுந்திருப்பது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரியானது அல்ல விழுந்தாலும் எழுந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையா இருக்குது சில சமயத்துல ஒரு சோர்வு வருகிறது நம்ம விசுவாச வாழ்க்கையில ஒருவேளை ஒரு தளர்ச்சி வருகிறது ஜெபக்குறி வரும் பொழுது நாம் அப்படியே விட்டுவிடாதபடிக்கு திரும்பவும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு புது பலனை பெற்று நம்ம ஜெப வாழ்க்கையை துவக்க வேண்டும் இப்பொழுது இருக்கிற காலத்துல அநேக மக்கள் சோர்ந்து விட்டார்கள்
அநேக மக்கள் சோர்ந்து போனார்கள், விசுவாசத்தில் பலவீனப்பட்டு போனார்கள். ஆனால் இதுதான் சரியான நேரம் பிரியமானவர்களே. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் ஒரு புது பலனை கொடுக்கின்றான். இந்த உலகத்தில் அநேக ஓட்டப்பந்தயங்கள், பலவிதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ், ஒலிம்பிக் போன்ற காரியத்தில் ஒரு சமயம் ஒரு முக்கியமான ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு மனிதன் கலந்து கொண்டார். ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதன், வேகமாய் ஓடக்கூடியவன். அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி கடைசி ரவுண்டு, த ஃபைனல் ரவுண்டு வரும்பொழுது அவர் தடுக்கி கீழே விழுகிறார். விழுந்து பயங்கரமான அடிபடுகிறது, ரத்தம் சொட்ட சொட்ட ஆனாலும் ஓட்டத்தை விடாமல் ஓடிக்கொண்டிருந்தான். பார்த்தவர்கள், பார்வையாளர்கள் சத்தமிட்டார்கள், நீங்கள் நிறுத்திவிடுங்கள், இனிமேல் நீங்கள் ஜெயிக்க முடியாது, உங்கள் ஓட்டத்தை நிறுத்திவிடுங்கள் என்று சொல்லி அவர்கள் சத்தமிட்டாலும் அவர் தன் ஓட்டத்தை விடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார். ரத்தம் சொட்ட சொட்ட ஓடுகிறார். கடைசியிலே ஓட்டத்தை முடித்தார். ஆனால் பந்தய பொருள் அவர் கிடைக்கவில்லை. எல்லாரும் வந்தார், நிருபர்கள் வந்தார்கள். ஏன் ஐயா, நீர் விழுந்து விட்டீர், உமக்கு நன்றாய் தெரியும், நீர் தோற்று போவீர், இருந்தாலும் நீர் ஏன் ஓடினீர்? அப்பொழுது அவன் சொன்னான், என் தேசம் என்னை இங்கு அனுப்பின நோக்கம் ஓட்டத்தை நிறுத்துவதற்கல்ல, ஓட்டத்தை முடிப்பதற்காக என்னை அனுப்பினார்கள். ஆகவே என் நாட்டிற்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டுமென்றால் என் ஓட்டத்தை நான் பாதியில் நிறுத்தக்கூடாது. பரிசு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, என் ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு வலியிலும் பலவீனத்திலும் கூட அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தடைகள் வரலாம், தடுமாற்றங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், எது வந்தாலும் தேவ ஜனமே எழுந்து நிமிர்ந்து உன் ஓட்டத்தை தொடர்ந்து கொள். ஒருவேளை இந்த வார்த்தை இந்த மாலையிலே கேட்கிற தேவ ஜனமே, ஒருவேளை ஓட்டத்தை, உன் விசுவாச ஓட்டத்தை தளர்த்தி விட்டாயோ, அல்லது நிறுத்தி விட்டாயோ, அல்லது சோர்ந்து போய் விட்டாயோ, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. நீ எழும்பு, எழும்பு, ஆண்டவர் சொல், எழுந்து உன் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடு. சிம்சோன் என்ற தேவ மனுஷனை குறித்து வாசிக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், அது விழுந்து போன பிற்பாடு அவனால் திரும்ப எழும்பவே முடியவில்லை. தேவ மகிமை அவனை விட்டு போய்விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கையில் வரக்கூடிய சில சறுக்குதல் வரும்பொழுது, அதே தாவீது எழுதுகின்றான், என் கால் சறுக்கும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஏனென்றால் தாவீது முழுக்க முழுக்க தேவ கிருபையை சார்ந்திருந்தான். கர்த்தருடைய பிள்ளையே, எதில் நீ சார்ந்து வாழ்கிறாய்? பணத்திலா, பொருளிலா, உன் கல்வியிலா, உன் சுயபலத்திலா, உன் ஞானத்தில எதை சார்ந்து வாழ்கிறாய்? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, தேவனை சார்ந்து, அவருடைய கிருபை சார்ந்து வாழும் பொழுது நாம் சோர்ந்து போகவே மாட்டோம். இந்த மாலையிலே சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் உங்களுக்கு நேரே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, என் கால் சறுக்கும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. தாவீதின் வாழ்க்கையில் ஒருமுறை சறுக்குதல் வந்ததுதான். உண்மைதான், 51 சங்கீதத்தை வாசித்தால் அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். தாவீதின் வாழ்க்கையில் ஒரு சறுக்கல் வந்த உடனே அவன் உணர்த்தப்பட்டு உடனடியாக தேவனோடு ஒப்புரவாகி தன்னுடைய பணியை, தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தான். தேவ ஜனமே, விழுந்து போனேன் என்று சொல்லி விழுந்த இடத்திலே இருக்காதே, எழும்பு, உன் பலனை புதுப்பித்து கொண்டு திரும்ப ஓட்டத்தை ஆரம்பி. இந்த தாவீதை பற்றி அவர் பின்காலத்தில் தேவன் அவனை குறித்து ஒரு அழகான சாட்சி கொடுத்தார். என்ன தெரியுமா, தாவீதை பற்றி கொடுத்த சாட்சி என்ன? அப்போஸ்தலர் 13:22 அவசரத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் சவுலை தள்ளினாராம், தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். அவனை பற்றி ஆண்டவர் சொல்கின்றான், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். ஐ ஃபவுண்ட் டேவிட் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட். என் இதயத்துக்கு ஏற்ற மனிதனை கண்டேன், எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான் என்று சொல்லி அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். இந்த மாலையில் உன்னுடைய சாட்சி, என்னுடைய சாட்சி எப்படி இருக்கும் பிரியமானவர்களே? ஆண்டவர் எதை என் வாழ்க்கையில் கண்டு என்னை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி சொல்வார்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். அருமையார், வாழ்க்கையில் சறுக்கல் வந்தது தான், ஆனால் அவனை குறித்து ஆண்டவர் சொல்கின்றார், என் இதயத்துக்கு ஏற்ற மனிதன் தாவீது என்று சொல்லி சவுலை தள்ளி ராஜாவாக தாவீதை ஏற்படுத்தினான். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது மீகா சொல்கின்றான், நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன் என்ற விசுவாசத்தோடு சொல்கின்றான். உதாரணமாக பாருங்கள், பேதுரு வாழ்க்கையிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார், எல்லாரும் தரிசிக்கிறார்கள். பேதுரு வாழ்க்கையிலே ஒரு பின்மாற்றமான சூழ்நிலை வருகிறது. அதை யோவான் 21 பார்க்கும் பொழுது, சீமோன் பேதுரு திடீரென்று சொல்லி
இயேசு அவனை ஒரு பிரதான சீடனாய் தெரிந்திருந்தான். அவனை கொண்டு தேவன் அநேக காரியங்களை செய்வதற்காக பல திட்டங்களை வைத்திருந்தார். ஆனால் சீமன் பேதுரு என்ன சொல்கிறான்? நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டான். மீன் பிடித்து கொண்டிருந்தவனைத்தான் மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றினார். இப்பொழுது பழைய தொழிலுக்கு திரும்புகிறான், திரும்ப அதே வேலைக்கு திரும்புகிறான். ஒரு நாளிலே படகை வலை விட்டு இயேசுவை பின்பற்றினவன் இன்றைக்கு அவன் நிலைமையை பாருங்கள். நான் மீன் பிடிக்க செல்கிறேன், அவன் போனதல்லாமல் கூட மற்ற சீடர்களும் சேர்ந்து கொண்டார்கள். அப்படி என்றால் அவங்க அழைப்பு, அவங்க தரிசனம் எல்லாமே மறந்து போன ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, அவர்கள் இவ்விதமாய் மீன் பிடிக்கப் போகும்பொழுது அன்பின் ஆண்டவர், மன்னிக்கிற ஆண்டவர், வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்பக்கூடிய வல்லமிருந்த ஆண்டவர், அதே உயிர்த்த அந்த ஆண்டவர் அந்த கடற்கரையிலே போய் நிற்கிறார். எந்த கடற்கரையிலே வலையும் மீனையும் அந்த படகை விட்டு இயேசு பின்பற்றி வந்தானோ அதே கடற்கரையிலே இயேசு நின்று என் பிள்ளைகளே என்று அழைக்கிறார். தேவசனமே, ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர். The risen Lord is loving Lord என்று சொல்வார்கள். உயிர்த்தெழுந்த இரட்சகர் அன்பின் தேவன். The risen Lord is forgiving Lord. உயிர்த்தெழுந்த இரட்சகர் மன்னிக்கிற தேவன். The risen Lord is restoring Lord என்று சொல்வார்கள். அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த இரட்சகர் அவளை அப்படியே விடவில்லை, அவங்க வாழ்க்கையை ரெஸ்டோரேஷன் அப்படின்னால் திரும்ப கட்டி எழுப்புகின்றான். பின்மாற்றம் அடைந்த சீமோன் பேதுரு வாழ்க்கையிலே தேவன் மறுபடியுமாய் குறுக்கிடுகிறான். He gives a second chance. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்னொரு தருணத்தை தேவன் கொடுக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் தேவ ஜனமே, இன்னொரு முறை, இன்னொரு சான்ஸ், இன்னொரு தருணம் உன்னை தேடி வருகிறது. பேதுருவுக்கு அப்படிதான் ஆண்டவர் இரண்டாம் தருணத்தை கொடுக்கிறான். அதுக்கு பிற்பாடு அவனோடு பேசுகிறான். சீமோன் பேதுருவே, இவை எல்லாவற்றிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? மூன்று முறை கேட்கிறான். அவன் மிகவும் துக்கம் அடைந்தான். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு நன்றாய் தெரியுமே. அதுக்கு பிற்பாடு தேவன் அவனுக்கு ஊழியத்தை பற்றி சொல்கிறார். பிற்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு அப்போஸ்தலாய் மாறினான். தேவ ஜனமே, ஆண்டவருக்காக இரத்த சாட்சியை மறித்தான். ஆகவே இங்கே மீகா சொல்கின்றான், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், தேவனை எழுப்புவார்னு விசுவாசம். ஏசி 52:2 வாசிக்கும் பொழுது இது நம்ம எல்லாருக்கும் உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எழுந்திரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தையே, உன் கழுத்துகளில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, உதறி தள்ளு, தேவையில்லாவற்றையும் உதறிவிடு, உனக்கு அது அவசியம் இல்லை, உதறிவிட்டு நீ எழுந்திரு. ரைஸ் ஃபார் காட். ஆண்டவருக்காய் எழும்பு மகனே. வாலிப தம்பி, வாலிப தங்கைகளே, இதை கேட்கிற ஜனமே, நீங்கள் எழும்புகள், தூசியை உதறு. தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத வெற்றை, நீங்கள் பாவத்துக்குரிய காரியங்கள், உலக சிநேகம், உலக நேசங்கள் எல்லாவற்றையும் நீ உதறிவிட்டு எழும்பு சியோன் குமாரத்தியே, எழும்பு சியோனே. சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், சியோன் குமாரத்தியே எழுந்து பிரகாசி என்று சொல்கின்றார். அதைத்தான் 61 வாசிக்கிற இயேசுவே, எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே தேவன் அருள்கிற இரண்டாம் ஒரு தருணம், God gives second chance, one more chance. Let us rise and shine for God. நாம் எழும்புவோம், ஆண்டவருக்காக பிரகாசிப்போம். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே மூன்றாவது குறிப்புக்கு நேரே போகிறோம். மூன்றாவது குறிப்பு என்ன வாசிக்கிறோம்? இந்த தீர்க்கதரிசி சொல்கின்றான், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். The Lord is my light in the darkness. நான் இருளிலே இருக்கும்பொழுது தேவன் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு இருள் சூழ்ந்த நிலைமையை பார்க்கிறோம். இந்த COVID-19 என்று சொல்லக்கூடிய இந்த பொல்லாத வைரஸினாலே முழு உலகம் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் உலக தலைவர்கள் இன்றைக்கு குழப்பத்திலே கிடக்கிறார்கள். அதற்கான மருந்து காரியங்கள், ஊசி எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மக்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காலம், ஒரு கடினமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சோதனை நிறைந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான, இப்படிப்பட்ட காலத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? தேவன் நமக்காக என்ன செய்வார்? இருள் சூழ்ந்திருக்கிறது. தேவ ஜனமே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார் என்று ஒரு உதாரணத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். உலகம் முழுவதும் ஒரு காரில் சூழ்ந்திருந்தாலும் நாம் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது எகிப்திலே தேவன் பல வாதைகளை அனுப்புகின்றார். அந்த வாதையினாலே எகிப்து ஜனங்கள் தவிக்கிறார்கள்.
குறிப்பாக ஒரு வாதை எகிப்திலே யாத்திராகமம் 10 அதிகாரத்தில் 21 வாசிக்கும் பொழுது காரிருள் வந்து எகிப்தை மூடிவிட்டது. 3 இரவும் பகலும் அங்கே ஒன்றுமே கிடையாது, சூரிய வெளிச்சம் கிடையாது. 3 ஒரு காரிருள் எகிப்து முழுவதை மூடியிருந்ததாம். ஒருவர் முகத்தை ஒருவர் காணவில்லை, ஒருவர் இடத்தை விட்டு இன்னொரு எழுந்திருக்க முடியவில்லை, உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார்கள், எழும்ப முடியவில்லை, முகத்தை பார்க்க முடியவில்லை 3. ஆனால் இதிலே ஒரு விசேஷமான காரியம், இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த கோசேன் என்ற ஒரு தேசத்தில் அவர்கள் வீடுகளிலே வாசஸ்தலத்தில் வெளிச்சம் இருந்தது வேதம் சொல்கிறது. அப்போ காரில் உலகத்தை மூடினாலும் தேவ ஜனமே உன் வீட்டிலே வெளிச்சம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம். உலகமெங்கும் ஒரு காரில் சூழ்ந்திருந்தாலும் நீ இருக்கிற உன் வீட்டிலே நிச்சயமாய் வெளிச்சம் இருக்கும். அதைத்தான் இங்கே தீர்க்க தரிசி சொல்கின்றான், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் என் ஆண்டவனுக்கு வெளிச்சமாயிருக்கிறார். அதே சங்கீதக்காரன் எழுதுகின்றான், 18 சங்கீதத்தில் 28 வசனத்தில், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய் கர்த்தாவின் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று தாவீது விசுவாசத்தோடு சொல்கின்றான். பிரியமானவர்களே, தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த மாலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் என்ன இருள் இருக்கிறது, என்ன விதமான காரியங்கள் சூழ்ந்திருக்கிறது, எதுவாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். உன் தேவன், நீ ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆமேன். தேவன் அதை செய்வார். யோவானில் வாசிக்கிற 1 5 அந்த ஒளி, எந்த ஒளி, ஜீவ ஒளியாக இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இயேசு வரும்பொழுது அங்கே இருளுக்கு இடமில்லை. உன் வாழ்க்கையிலே, உன் வீட்டிலே இயேசு வரும்பொழுது அங்கே வெளிச்சம் இருக்கும். கோசேன் தேசத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் வீடுகளிலே, வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. தேவன் இல்லாத மக்கள் வாழ்க்கையிலே காருள் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, அதனால்தான் தாவீது சொல்கின்றான், ஆண்டவரே என் விளக்கை ஏற்றுவீர், லார்ட் கீப் மை லேம்ப் பேர்னிங், என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி தாவீது விசுவாசத்தோடு சொல்கின்றான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வீட்டில் வெளிச்சம் இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், என்னதான் இருள் வந்தாலும் சரி, என்னதான் மோசமான சூழ்நிலை வந்தாலும் சரி, அவர் உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சமாக இருக்கு. ஹீ இஸ் அ லைட் ஆஃப் த வேர்ல்ட். அவர் தான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார், நம் வாழ்க்கையிலே ஒளியை தருகிறார். அதைத்தான் ஏசாயா 60 வாசிக்கும் பொழுது, இந்த கடினமான காலத்தில் ஒரு நாள் ஜபத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த வார்த்தை தேவனுக்கு திரும்ப திரும்ப மனதிலே கொண்டு வந்தார். ஆண்டவர், உலகம் முழுவதும் இப்படி இருக்கிறது, என்றைக்கு ஆண்டவர் மக்கள் இயல்பான நேரத்துக்கு வருவார்கள், இயல்பான வாழ்க்கையை நடத்துவார்கள், என்றைக்கு சபைகள் திறக்கப்படும், ஊழியம் நடத்தப்படும், பிள்ளைகள் கல்லூரிக்கு போக முடியவில்லை, வேலை ஸ்தலத்துக்கு போக முடியவில்லை, தொழில்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது, இப்படி யோசித்து கொண்டே இருந்தேன். இன்னொரு பக்கத்தில் ஆவிக்குரிய ரீதியிலையும் யோசித்தேன், ஆண்டவரே நாங்கள்லாம் இப்படியே இருக்கிறோமப்பா, ஆண்டு சபைகளில் எத்தனை நாட்கள் இப்படி இருக்கும் ஆண்டவரே. அப்போது ஆண்டு இந்த வார்த்தை சொன்னார், 60 ஏசாயாவில் 2 குறித்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். இதில் என்ன வாசிக்கிறோம், இதோ இருள் பூமியையும், கவனியுங்கள், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இருள் ஜனங்களை மூடுது, பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது. அட வார்த்தை சொல்கிறது, ஆனாலும், அந்த வார்த்தையை கவனி, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்ற வார்த்தை வருகிறது. உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். தேவ ஜனமே, தேவன் நம்முடைய இருளை வெளிச்சமாக்க காத்திருக்கிறார். நம்முடைய ஜபங்களை கேட்டு இந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுப்பார். நம் ஜபத்தை கேட்டு நம்முடைய தேசத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பார். ஒரு விடுதலை நிச்சயமாய் கொடுப்பார். ஆகவே சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்து திரும்ப ஒரு புது பலனை பெற்று உங்கள் விசுவாசத்தை, ஜெப ஜீவியத்தை தட்டி எழுப்புங்கள். சோர்ந்து போக வேண்டாம். தேவன் நிச்சயமாக, தேவன் நமக்கு உதவி செய்வார். அந்த 60 ஏசாயாவில் 20 வரும்பொழுது இன்னொரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். அந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், கர்த்தரே உனக்கு நித்திய, இஸ் இட்டர்னல் லைட் ஃபார் யூ, The Lord is everlasting light for you. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமாயிருப்பார். அடுத்த பகுதி, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். தேவ ஜனமே, இப்பொழுது இருக்கிற இந்த காலம் நிச்சயமாய் முடிந்து போகும். இது இப்படியே தொடராது.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்கள், இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை இதுதான், ஆண்டவரே என்னை சுற்றிலும் இருள் இருந்தாலும், இந்த மேக அழுதுகின்றான் நான் இருளிலே உட்கார்ந்தாலும், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிற. யோபு சொல்கின்றான், நீர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை நான் கடந்து போனேன் என்று சொல்கிறேன். யோபின் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த ஒரு காலத்தை சந்திக்கிறான், எல்லாம் இழந்து போன நிலைமையிலே இருக்கிறான். எல்லாம் இழந்தது மாத்திரமல்ல, தன் சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தையும் இழந்து விட்டான். பிள்ளைகள் இல்லை, வீடு வாசல் இல்லை, சொத்து சுதந்திரம் எல்லாவற்றையும் இழந்து தன் சுகத்தையும் இழந்து விட்டான். அப்படிப்பட்ட வேளையிலே அதே யோபு சொல்கின்றான், தேவன் அருளினை வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். என்ன விசுவாசமான வார்த்தை பிரியமானவர்களே! அப்போ ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கும்போது, உன்னோடு இருக்கும்போது ஏன் கலங்குகிறாய்? இந்த இருள் உன்னை வந்து மூடுமா? இந்த ஒரு இருள் வந்து உன் குடும்பத்தை தாக்குமா? ஒன்றும் செய்யாது பிரியமானவர்களே. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார், நித்திய ஒளியாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கின்றான். ஆக இதைத்தான் இந்த மீகா தீர்க்கதரிசி ஒடுக்கப்பட்ட ஜனங்கள், சோர்ந்து போன மக்களுக்கு அவங்களுக்கு திரும்ப உயிர்ப்பித்து அவங்க வாழ்க்கை எழும்பி கட்டுகிறார். அதனால்தான் ஒடுக்கப்பட்டோரின் குரல் என்று இந்த பகுதிக்கு சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் துவண்டு போன மக்களை திரும்பவும் எடுத்து அவளை உயிர்ப்பிக்கிற வார்த்தையை கொடுக்கின்றான். ஆகவே தான் அவன் பெயருக்கு யெகோவா போன்ற தேவன் யார், ஹூ இஸ் லைக் ஜெகோவா என்ற வார்த்தைக்கு அவன் பெயரு பொருத்தமான ஒரு பெயராக இருக்கின்றது. சரி, அடுத்ததாக இதே தீர்க்கதரிசி என்ன எழுதுகின்றான், நான்காவது குறிப்பு. இன்னும் ஒன்று இருக்கிறது, நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகின்றேன். நான்காவது குறிப்பிலே நமக்காக வழக்காடுகிற தேவன் என்று சொல்கின்றான். மீகா 7:9 வாசிக்கும் பொழுது அதனுடைய பின்பகுதியை வாசிக்கிறோம். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அருமையால் அவன் மிகுந்த பொறுமையோடு காத்திருக்கிறான். ஏதோ என் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு போராட்டம் இருக்கிறது, ஆனாலும் அவர் என் நியாயத்தை, என் வழக்கை விசாரிப்பார் என்று காத்திருக்கிறான். அருமையான வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 22:23 வாசித்தால், கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுவதைய பிராணனை கொள்ளையிடுவாராம். அப்போ ஏழை மக்களுக்காக, அந்த நாட்களை வாழ்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு தேவன் நியாயம் விசாரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதே தான் இன்றைக்கும் அதே தேவன் தான் நமக்காக வழக்காடுகிற தேவன். வசனம் சொல்கிறது, அவர்களை கொள்ளையாடினவர்களை பிராணனை கொள்ளையாடுவாராம். தேவன் செய்கிற காரியம் நமக்கே புரியாது. ஒரே நமக்கு எதிராக காரியங்கள், பல காரியங்கள் பல செய்யலாம், கவலைப்பட வேண்டாம், நாம் அதற்காக ஒன்றும் செய்ய வேண்டாம். தேவன் வழக்காடுவார், அவர் நீதி செய்கிற தேவன். இன்றைக்கு சமுதாயத்தில் காணப்படும் அநேக அநீதிகள், அநியாயங்களை பார்க்கிறோம், உள்ள வேதனைப்படுகிறது, பலவிதமான காரியங்கள். ஆனால் தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். வேதம் சொல், அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவாராம். அவரே பார்த்து கொள்வார், நியாய தீர்ப்பு அவர் கையில் இருக்கிறது, நம்முடைய கையில், நாம் அதை செய்ய வேண்டியதில்லை. அதுதான் இங்கே வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 23:11 வாசித்தார், அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். என் மீட்பர் வல்லமையுள்ள தேவன், அவர் எனக்காக வழக்காடுவார். பிரியமானவர்களை, வழக்காடுகிற தேவன் நமக்கு உண்டு. இன்றைக்கு உன்னுடைய வழக்கு என்ன? உடைய நியாயம், உனக்கு வர வேண்டிய நியாயம் புரட்டப்பட்டதா, மறைக்கப்பட்டதா, அது வஞ்சிக்கப்பட்டதா? தேவச்சனம், உன் வழக்கு என்ன? அது எந்த கோர்ட் கேஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆனால் வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு. ஏழை மக்களுக்காக, ஏழை பிள்ளைகளுக்காக, ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக வழக்காடும் தேவன் உண்டு. அதை இந்த சமுதாயத்திலும் பார்க்க முடியும், இந்த உலகம் முழுவதும் பார்க்க முடியுது. ஏனென்றால் தேவன் அநியாயங்களையும், அநியாயமாய் செய்கிற காரியங்களை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். அவள் வழக்காடுகிற தேவன். சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது 140:12 தெளிவாய் சொல்கிறது, சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பாராம். தேவ ஜனமே, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என் வழக்கை கேட்க யாரும் இல்லை, எனக்கு நடந்த அநியாயத்தை யாருமே கேட்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? ஒரு தேவன் உண்டு, உனக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு. இஸ் காட் ஆஃப் ஜஸ்டிஸ், அவர் நீதியின் தேவன். சிறுமையானவர்களின் வழக்கையும் எளிமையானவருடைய நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார்.
அவர் விசாரித்து உனக்கு நல்ல பதிலை கொடுப்பார். பிரியமான தேவ ஜனமே, சவுல் ராஜா தாவீதுக்கு விரோதமாய் எவ்வளவோ காரியத்தை செய்கிறான். தாவீதை வாழ்க்கையே முடித்துவிட பல திட்டங்களை தீட்டி தாவீதுக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் தாவீதை சவுல் கைக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 24 அதிகாரத்தில் 12-15 வசனங்களை வாசித்தால் இங்கே ஒரு அருமையான வார்த்தை வருகிறது. 1 சாமுவேல் 24:12-15 கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று நியாயம் விசாரிப்பார். தாவீது சரியாக சொல்லிவிட்டார். சவுலை கொல்வதற்கு 2 தருணம் தாவீதுக்கு வந்த பொழுது கூட தாவீது அந்த தவறை செய்யவில்லை. அவர் நீதிமான், அவன் உத்தமன், அவன் தேவனுடைய கிருபைக்காக காத்திருந்தான். ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை நான் ஒன்று செய்ய மாட்டேன், அதை செய்யவில்லை. இப்பொழுது அதே சவுலை பார்த்து தாவீது சொல்கின்றான், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று நியாயம் விசாரிப்பார். கர்த்தர் நியாயாதிபதி, அவர் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடுவார். உம்முடைய கைக்கு என்னை தப்ப பண்ணுவார் என்று தாவீது தைரியமாய் சொல்கின்றான். ஸோ இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் தாவீதுக்காக வழக்காடினார். நியாயம் தாவீது பக்கம் எப்பொழுதுமே இருந்தது. ஆகவே தேவன், நான் முன்பு வாசித்தபடி சவுலை தள்ளி தேவன் தாவீதை ஏன் ஏற்படுத்தினார் ராஜாவாக? தாவீதுக்காக வழக்காடினவர் தேவன் உண்டு. தாவீது தனக்கு ஏற்பட்ட அநியாயத்தை, தனக்கு விரோதமாக வந்த அநியாயமான காரியத்தை குறித்து தாவீது யுத்தம் செய்யவில்லை, அதற்காக போராடவில்லை. அவன் தேவனை நோக்கி காத்திருக்கிறான். இப்பொழுது கர்த்தரே நியாயம் செய்கிறார். சவுல் சொல்கின்றான், தாவீதே என் மகனே, நீ உத்தமன், நீதிமான், உனக்கு ராஜ்யத்தை தேவன் கொடுப்பார் என்று சவுல் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டான். பிரியமான தேவஜனம், அப்படியென்றால் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேச ஒரு ஆண்டவர் இருக்கிறார், வழக்காடு ஒரு தேவன் இருக்கிறார், மத்தியஸ்தம் பண்ணுவதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கு. ஏன் கவலைப்படுறீங்க? தேவச்சனமே, நமக்காக இரவும் பகலும் ஓயாமல் பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நமக்காய் வேண்டுதல் செய்வார். உன் அநியாயத்திற்கு நிச்சயமாய் பதில் வரும். நிச்சயமாய் தேவன் நியாயம் செய்வார். அதே சங்கீதம் 43:1 வாசிக்கும் பொழுது, தேவனே நீர் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத சாதியோருடைய எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவும் என்று தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். தேவனே நீர் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜனங்கள் மத்தியில் வாழ்கிறேன், எனக்கு ஏற்படுகிற அநேக அநியாயங்களை பார்க்கிறேன், நீர் எனக்காக வழக்காடி இப்படிப்பட்ட துன்மார்க்கமான மக்களுக்கு என்னை தப்புவும் என்று ஜெபிக்கிறார். நம் வாழ்கிற சந்ததி ஒரு பக்தி இல்லாத ஒரு சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறது, தெய்வ பயமில்லாத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது, துணிகரமான பாவங்களை செய்யக்கூடிய மக்கள் இன்றைக்கு ஏராளமாய் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கூட பயமில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கிற ஒரு சமுதாயம். இதன் மத்தியிலே நீதிமானாகிய உனக்கும் எனக்கும் வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு. இப்படிப்பட்ட பக்தி இல்லாத சந்ததியில் சபையை தேவன் வைத்திருக்கிறார். பக்தி இல்லாத ஒரு சந்ததியில் தேவ சரங்கள் பரிசுத்தமான ஒரு சந்ததியை வைத்திருக்கிறார். எதற்காக? நமக்காய் வழக்காடி நம்மை பாதுகாக்க தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே தான் தேவனை எனக்காக வழக்காடும் என்று சொல்கின்றான். பிரியமான தேவ சனமே, நமக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு. ஆக ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏசிய 49:25 வாசிக்கும் பொழுது, உன்னோடு வழக்காடுவோடு கூட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். நிறைய வசனம் உண்டு. ஆக உனக்காக எனக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு. அதைத்தான் இங்கே இந்த மீகா தீர்க்கதரிசி எழுதுகின்றார். கர்த்தாவே நீர் எனக்கு நியாயம் விசாரித்து எனக்காக வழக்காடும் ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறான். தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உன்னுடைய வழக்கு என்ன, உன் பிரச்சனை போராட்டம் என்ன வந்தாலும் தேவன் ஒருவர் இருக்கிறார், உன் நியாயத்தை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். யாருமே இல்லை என்று யோசிக்காதே. நிச்சயமாய் உனக்கென்று ஒரு நியாயத்தை செய்வார். அவர் சொல்கிறார், உன்னோடு வழக்காடுகிற ஜனங்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். தைரியமாயிருப்போம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கடைசி குறிப்பாக ஒரு குறிப்பை நாம் தியானித்து முடிக்கப் போகிறோம். கடைசி 5வது இந்த மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 7வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாசிக்கும் பொழுது, 9வது வசனத்து கடைசி பகுதி, நான் அவருடைய நீதியை பார்ப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். தேவனுடைய பிள்ளையே,
அவருடைய நீதியை பார்க்க முடிகிறதா உன்னால? தேவன் நீதி செய்கிறவன் நியாயம் செய்கிறவன் என்று பார்த்தோம். இப்பொழுது அந்த நீதியை நீயே பார்க்க போகிறாய். அவர் உனக்கு செய்ய போகிற நன்மைகளை உன் கண்கள் காணும். பிரியமானவர்களே, யாரோ ஒருவர் பார்த்து சொல்வதல்ல, அதையோ போய் சொல்கின்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரெடீமர் லிவ்ஸ். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த சரீரம் மாம்சம் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன், நானே பார்ப்பேன், என் கண்கள் அவரை பார்க்கும். இப்பொழுது இந்த வசனம் சொல்கிறது, உம்முடைய நீதியை நான் பார்ப்பேன், ஆண்டவரே நீர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவீர். என் காலங்கள் இப்படியே போகாது, என் நாட்கள் இந்த இருளில் இருக்காது. தேவன் நிச்சயமாக எனக்கு வழக்காடி எனக்கு நீதியை செய்து என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் என்ற வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இப்பொழுது ஒருவேளை நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம், நேரம் வரும்பொழுது, நாள் வரும்பொழுது நிச்சயமாக தேவன் செய்வார். பிரியமானவர்களே, சங்கீதம் 35:27 வாசிக்கும் பொழுது, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்வார்களாம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்வார்கள். தேவ நீதியை பார்க்க போகிறீர்கள், நீங்கள் கம்பீரித்து மகிழ்வீர்கள். அது மாத்திரமல்ல, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை என்று சொல்வார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இவருடைய கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ சனமே, உங்கள் சுகத்தை நம்ம எல்லாரையும் ஊழியக்காரதை தேவன் பார்க்கிறான். நம்முடைய சுகத்தை விரும்புகிற தேவன், உங்களுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற தேவன், நீ சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், நீ நோய்வாய்ப்பட்டு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவதே கிடையாது. ஆகவே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களேன், அவருக்கு ஊழியம் செய்ய சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு மகிமையை செலுத்துகிறார்கள். சங்கீதம் 17:15, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தி ஆவேன். இது ஆண்டவருடைய வருகையின் நாட்கள் நடக்கப் போகிற சம்பவம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். இன் ரைச்சஸ்னஸ் ஐ வில் சீ யுவர் ஃபேஸ் லார்ட். ஆண்டவரே, நீதியில் உம்முடைய முகத்தை நான் தரிசிப்பேன். ஐ வில் பி சாட்டிஸ்ஃபைட் வித் சீயிங் யுவர் லைக்னஸ். உம்மை நாங்கள் காணும் பொழுது நான் திருப்தி ஆவேன். எது உனக்கு திருப்தி இந்த உலகத்தில்? தேவ சனமே, இந்த உலகத்தில் எந்த பொருளுமே எந்த ஐஸ்வர்யமே நமக்கு திருப்தி கிடையாதுங்க. உண்மையான திருப்தி எது தெரியுமா? அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய சாயலை பார்க்கும் பொழுது இந்த சங்கீதக்காரன் எழுதுகின்றான், நானுடைய முகத்தை, நீதியின் முகத்தை பார்க்கும் பொழுது நான் திருப்தி ஆவேன். எதை பார்த்து? உம்முடைய சாயலை பார்த்து நான் திருப்தி ஆவேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய முகத்தை நீதியிலே தரிசிக்கும் நாள் வருகிறது, சீக்கிரம் வருகிறது. இந்த நாட்களுக்கு பிற்பாடு எழுப்புதல் சபைகளை வரும், உலகத்தில் வரும் பெரும் எழுப்புதல், ஒரு பின்மாறி காலம் வரும், அதுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய வருகையும் இருக்கும். ஆகவே அதைத்தான் இங்கே சொல்கின்றார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவேன், நான் திரும்பவும் விழிப்பேன், என் கண்கள் விழித்து கொள்ளும், அப்பொழுது முகத்தில் நான் உம்முடைய முகத்தின் சாயலால் திருப்தியாவேன். சங்கீதம் 145:7 சொல்கிறபடி, உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். ஆம் பிரியமார்களே, அந்த நாள் வருகிறது, மிக சீக்கிரத்தில் வரும். ஆகவே இந்த மாலை நேரத்தில் நாம் கற்றுக்கொண்ட சில பாடங்கள் இந்த மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக அநேக விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இன்று மாலை நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் 5 விஷயங்கள் என்னவென்றால், நான் சொன்னேன் ஏற்கனவே, கர்த்தரை நோக்கி காத்திருது, தாமதித்தாலும் தேவச்சனமே காத்திரு, அந்த தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். ஞாபகம் சொல்கின்றார், காத்திரு, அது இனி தாமதிப்பதில் நிச்சயமாய் வரும். அவை கர்த்தரை நோக்கி காத்திரு, பதில் நிச்சயமாய் வரும். 2வது, விழுந்தாலும் எழுந்திருப்பேன். விசுவாச வாழ்க்கையில் சோர்ந்து விட்டாயோ, உன் ஜப ஜீவியத்தில் சோர்ந்து போனாயோ, இன்றைக்கு எழும்பு மகளே, எழும்பு மகனே, எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். எழுந்து தேவனோட ஒப்புரவாகு. சீமோன் பேதுரு ஆண்டோட ஒப்புரவாகி ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். தாவீது ஒப்புரவாகி ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். அதே போல இந்த மாலையிலே விழுந்து போன உங்களை ஆண்டவர் மறுபடியும் எழுப்ப ஆயத்தமாக இருக்கிறான். 3வது, இருள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் தேவன் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். காரிருள் உலகத்தை மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்ற வார்த்தையை மறந்து விடாதே. ஏசி 62:4 பகுதியை வாசிக்கும் பொழுது, நமக்காக வழக்காடுகிற தேவன் உண்டு. உன் வழக்கு ஆண்டவர் கையத்தில் இருக்குது. பிரியமானவர்களே, ஆக நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம், உனக்காக உன்னோடு வழக்காடுகளை நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் திருவுளம் பட்டுகின்றார். கடைசி குறிப்பாக நான் வாசித்தது 5வது,
குறிப்பு அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். அந்த நாள் நெருங்கி வருகிறது. அந்த நீதியின் நாள் வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக முடிய உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே மீகாவைப் போல ஆண்டவரே, நான் இருளில் உட்கார்ந்தாலும் நீர் என்னை சுற்றி வெளிச்சமாயிருப்பேன். நான் உமக்கு காத்திருக்கிறேன் ஆண்டவரே, பொறுமையோடு காத்திருக்கிறேன். தேவச்சனமே, நிச்சயமாக முடிவு அவர் கொடுப்பார், உனக்கு நியாயம் தீர்ப்பார். அவருடைய சாயலால் திருப்தியாக நாள் வந்து கொண்டிருக்கிறது. ஆயத்தமாகவும் ஜப வாழ்வு, விசுவாச வாழ்வு, ஆவிக்குறி ஜீவத்தை மீண்டும் கட்டி எழுப்ப ஆண்டு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த மாலையிலே நம்மை அர்ப்பணித்து ஆண்டு நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி இந்த வார்த்தைகளை இன்னும் ஒரு விசை நம்முடைய உள்ளத்தில் வைத்து அசை போடுவோம். மீகா தீர்க்கதரிசி மூலமாக ஒடுக்கப்பட்ட ஜனங்கள், வாழ்க்கையிலே எல்லாம் இழந்து நொறுங்கி போன மக்கள், அவர்களுக்கு ஒரு விடுதலையின் குரலாய் இவன் மாறினான். நீங்களும் நானும் அதைத்தான் செய்ய தேவன் அழைக்கிறான். வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போன ஒரு சமுதாயம் உங்களை சுற்றி நம்மை சுற்றி இருக்குது. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பேன் பிரியமாள். ஏசப்பா அதுக்கு தான் நம்மளை வச்சுருக்கிறார். மற்றவர்களை நீங்கள் கட்டி எழுப்புங்க, அவங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. சோர்ந்து போனார்களா, நீங்கள் வார்த்தையை கொடுங்க. தேவன் நிச்சயமாய் நமக்கு அருள் செய்வார், கிருபை செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, மீகா தீர்க்கதரிசியின் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி படைக்கிறோம். மீகா, அவன் பெயர் யெகோவாவைப் போல ஒரு தேவன் யார். அவன் பெயர் ஆண்டவரே அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒடுக்கப்பட்டவனை குரலாக மீகா தீர்க்கதரிசி மாறினான். ஆண்டவரே ஒடுங்கி போன மக்களுக்கு ஆண்டவரே புது வாழ்வை கொடுக்க, அவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக மீகாவை பயன்படுத்தினது போல தேவரீர் எங்களையும் பயன்படுத்தும் ஐயா. ஆண்டவர் எங்களுக்காய் வழக்காடி எங்களுக்காய் நீதி செய்கிற தெய்வன் ஆண்டவரே. ஒரு நாள் வரும்பொழுது நாங்கள் உம்முடைய நீதியை பார்ப்போம், உம்முடைய சாயலால் நாங்கள் திருப்தியாவோம். அந்த நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். சீக்கிரமாய் இந்த இருள் சூழ்ந்த நிலைமை மாறி எங்கள் சபைகள் மீண்டும் ஊழியங்கள் ஆரம்பித்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்கப்படியான கிருபிதாரம். உலகம் முழுவதும் இருக்கிற இந்த காரிருளை தேவன் நீக்குவீராக. உலகத்திற்கு ஒளியாய் வந்தவரே, வெளிச்சத்தை தந்தவரே, ஜீவ ஒளியானவரே, எங்கள் மேல் அந்த வெளிச்சம் வரட்டும். எங்கள் இந்திய நாட்டின் மேல் வெளிச்சம் வரட்டும். நாங்கள் வாழ்கின்ற பட்டணத்தின் மேல் வெளிச்சம் வரட்டும். இந்த வியாதியின் தொல்லைகள் நீங்கி போகட்டும் ஐயா. உம்முடைய கரத்துகளை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்படியே நாம் எல்லோரும் கண்களை மூடி நல்ல ஒரு அருமையான சத்தியத்தை கர்த்தர் நாளில் நம்மோடு கூட பேசினார். அப்படியே இந்த வார்த்தைக்காக வலது கரத்தை உயர்த்தி, கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லுங்கள். தகப்பனே உமக்கு சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அருமையான தேவதாசன் மூலமாய் கர்த்தர் நீர் இந்த நாளிலும் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு சோத்திரம். நீர் பேசின உம்முடைய வசனத்திற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விழுந்தாலும் எங்களை அப்படியே விட்டுவிட்டு கடந்து போகிற தெய்வம் அல்ல. நாங்கள் விழுந்து போனாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களை உதறி தள்ளிவிடுகிற கர்த்தர் நீர் அல்ல. ஓ ஹல்லேலூயா க்ளோரி. கர்த்தருக்காக காத்திருக்கும் போது, கர்த்தருக்காக நாங்கள் ஹல்லேலூயா பொறுமையோடு கூட காத்திருக்கும் போது, ஓ ஹல்லேலூயா எழுந்திருப்பேன் என்று சொல்லி, ஓ கர்த்தருடைய ஹல்லேலூயா ஒத்தாசி உதவியை சார்ந்து, ஓ ஹல்லேலூயா அவருடைய கரத்தை பிடித்து கொள்ளும் போது, கர்த்தர் எங்களுக்காக ஹல்லேலூயா எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளின் வல்லமைகளையும் வெளிச்சமாக்குகிறவர், வெளிச்சமாக்குகிறவர். அது மாத்திரமல்ல, எங்களுக்காக வழக்காடி, ஓ எங்களுக்கு நியாயம் செய்யும்படி எங்களுக்காக வழக்காடுகிறவர். ஓ ஹல்லேலூயா எங்களுக்காக வழக்காடி, ஓ ஹல்லேலூயா எங்களுடைய நீதியை விளங்க பண்ணுகிறவர், எங்களுடைய நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிறவர். தேவ பிள்ளையே, இந்த ஓ மாலை வேளையிலும் ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா உன்னுடைய வாழ்க்கையை சுற்றிலும் ஒரு இருளை போல இருக்கிறது என்று உணர்கிறாயோ, இருள் சூழ்ந்திருக்கிறது என்கிற ஒரு உணர்வு உனக்குள் இருந்து கொண்டு இருக்கிறதோ, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம், ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஓ ஹல்லேலூயா கர்த்தருடைய வெளிச்சம் இப்போ
இப்பொழுது உன்னை நோக்கி வருகிறது. கர்த்தருடைய வெளிச்சம் ஹாலேலூயா உன்னுடைய ஓ வாழ்க்கையில் உன்னை அந்தகாரப்படுத்துகிற எல்லா இருளின் வல்லமையிலிருந்து அது ஒரு பெரிய விடுதலையை வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து. ஹாலேலூயா எந்த இருளுனை ஓ ஹாலேலூயா அந்தகாரப்படுத்த நினைக்கிறதோ, எந்த இருளின் வல்லமைகள் ஓ ஹாலேலூயாவுடைய வாழ்க்கையை முடக்க நினைக்கிறதோ, ஓ தேவ பிள்ளையை சோர்ந்து போகாதே. இருள் இருப்பது உண்மைதான், அதை பார்க்கிலோ. இருள் இருப்பது உண்மைதான், அதை பார்க்கிலும் அதை பார்க்கிலோ கர்த்தர் வெளிச்சமாய் உனக்குள் இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. ஹாலேலூயா கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஓ ஹாலேலூயா, ஓ ஷபகா பாகபா தலா தலங்கதாரா, ஓ ரிபா தலகதாரபா ரிம்மகபா துடா பாகதா லகந்தாரா ரிக்கள மகந்தூர பௌதரவா. ஹாலேலூயா, க்ளோரி 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 க்ளோரி, ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே, ஓமுடைய வெளிச்சத்தின் வல்லமை இப்பொழுது ஆண்டவரே, ஓ ஹாலேலூயா வாழ்க்கையில் ஒரு இல் சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையோடு கூட இந்த காணொளி மூலமாய் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஓ எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய பிரகாசம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வாக்கின்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசம், ஒரு வெளிச்சம் இப்பொழுது உதிப்பதாக. ஓ ஹாலேலூயா, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு எழும்பி எவ்வளவு நாட்களுக்கு ஆண்டவரே ஹாலேலூயா பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் வழக்காடி கொண்டிருக்க முடியும். ஓ ஹாலேலூயா, ஆனால் அவன் ஹாலேலூயா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சத்துருவானவன் கொண்டு வருகிற போது, ஓ ஹாலேலூயா ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீரே வழக்காடி, நீரே வழக்காடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிற தேவன், நியாயம் செய்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்வீராக, வழக்காடி நியாயம் செய்வீராக, வழக்காடி யுத்தம் பண்ணி நீர் நியாயம் செய்தருளுவீராக. ஓ ஹாபா கபா கபாதாரபாதார அங்காரபா, ஓ ஷிபிக பாதால மகதுரா கதாரபாதாரபா, ஓ ரிபா கபா பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிறவர், ஓ சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஓ ஹாலேலூயா, வழக்கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஓ என் தேவன் எனக்காக வழக்காடி யுத்தம் பண்ணி சீக்கிரத்திலே நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். சொல்லுங்க, சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் கர்த்தர், எனக்காக வழக்காடி யுத்தம் பண்ணி ஓ சீக்கிரத்தில் நீதி செய்கிறவர், நீதி செய்வார், நியாயம் செய்வார். என்னுடைய நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிறவர், அப்படியே விளங்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய வழக்கை நீர் கையில் எடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வழக்காடி, நீரே யுத்தம் பண்ணி, நீரே நியாயம் செய்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியை வெளிப்படுத்துவீராக, நீதி செய்வீராக. ஓ ராபா கபா வல்லமை சகோதரே, சகோதரியே உனக்கு நியாயம் செய்கிறது, கர்த்தருடைய கரத்தின் வல்லமை இப்பொழுது உனக்கு நீதி செய்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். எந்த காரியத்தில் நீ பயந்து நடுங்கி இது எப்படி ஆகும் என்று சொல்லி ஓ ஹாலேலூயா நான் நடுங்கி திகைத்து கொண்டிருக்கிறாயோ, சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறாயோ, ஓ சத்துருவை பார்க்காதே, சத்துருவை பார்க்காதே, சத்துருவை பார்க்காதே, கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தரை நோக்கிப்பார். ஓ க்ளோரி க்ளோரி, உனக்காக 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 ஓ ஹாலேலூயா, உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்குகிற, உனக்காக வழக்காடி யுத்தம் பண்ணி உன் வாழ்க்கையை வாழ்க்கையில நீதி செய்கிற கர்த்தரை நோக்கிப்பார். ஆல்லார பாதல மகந்தோரு, ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, ஆமென் ஆமென். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வழக்கை நீர் எடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க வழக்காடி யுத்தம் பண்ணி நீதி செய்யுங்க. உம்முடைய நியாயம் ஆண்டவரே பட்ட பகலை போல, சத்துரு வெட்கப்பட்டு போகத்தக்கதாய் உம்முடைய ஹாலேலூயா என் நீதி பட்ட பகலை போல இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும், வேலை ஸ்தலத்தில் உயர்த்தும். ஓ ஹாலேலூயா, உம்முடைய பிள்ளைகள் செய்கிற தொழில் ஸ்தாபனத்தில் உம்முடைய ஹாலேலூயா உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும். உம்முடைய பிள்ளைகள் வசிக்கிற இடங்களில் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை உயர்த்தும், உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். கர்த்தருடைய கரம் அதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இலக்கரம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும் கிருபை தாரும். துதிகன மகிமையிலாம் உமக்கே இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின்
வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி. முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழி நடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தருங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.